உனக்கு பிடிச்சிருக்கா எனக்கு லுக்கு? பிடிச்சிருக்கு ப்ரோ. ஓகே எனக்கு ப்ரோ, நல்லா இருக்கு. சினிமா பற்றி உங்களுக்கு பிடிச்சிருக்கு ப்ரோ. ஏன்னா இந்த கதையை வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலி ஸ்டோரி, கம்ப்ளீட் எமோஷனல் தான் ப்ரோ படமே. நான் அதே மாதிரி, அவர் எமோஷனல் டைரக்டர் தான் அவரு, அதனால கிளாஸா தான் இருக்கும். அதே மாதிரி அவர்கிட்ட இருந்து நம்ம இதை எதிர்பார்க்க முடியும். நான் என்ன சொல்றேன் சினிமா பத்தி, எல்லா படமும் புரூட்டலா வேணும், எல்லா படமும் கேஜிஎஃப் மாதிரியும், எல்லா படமும் மாஸ்டர் மாதிரியும், எல்லா படமுமே வந்து ஒரு பிளாஸ்டா இருக்கணும்னு எப்படி நீங்க எதிர்பார்க்கறீங்க? எல்லா ரசிகர்களும் அப்படி எதிர்பார்க்கறதுனாலதான் வந்து அந்தந்த ஸ்டோரி அவங்களுக்கு தெரியும். இப்ப விஜய் ஒண்ணு மாசா இப்ப பண்ணிட்டாருன்னா அடுத்து கொஞ்சம் அவரே ஸ்லோ டவுன் பண்ணிக்குவாரு, எனக்கு இந்த ஸ்டோரி, எனக்கு கதை உள்ள படம் வேணும். அப்புறம் திரும்ப வந்து ஒரு திரும்ப ஒரு பிளாஸ்டா ஒரு படம் பண்ணுவாரு. அது அவங்க அவங்களுக்கு அதான் நம்ம அடாப்ட் ஆகிக்கணும், சீக்கிரம் சீக்கிரம் நம்ம அடாப்ட் ஆகணும். ஒரு ஃபேனா இருக்கிறோம் இல்ல, அதான் விஜய் விஜய்க்கே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச காவலன் நண்பன், அதுக்கப்புறம் ஒரு கிளாஸான மூவி கிடைக்கல நமக்கு. இப்ப கரெக்டா அது ரொம்ப நாளா வெயிட் பண்ணி இருந்திருப்பார் போல இருக்கு. அவர் வந்து ஸ்கிரீன் பிளே கிடையாதுல ப்ரோ, டைலாக் தெலுங்குல இருக்கிறத தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்றது தானே ப்ரோ அவர் யூஸ் பண்றாங்க. அடிஷனல் ஸ்கிரீன் பிளே ப்ரோ, சில ஐடியாவோ அடிஷனல் ப்ரோ. அவர் இது வரைக்கும் ஸ்கிரீன் பிளே தான் பண்ணிருக்காரா என்ன நீங்க சொல்லுங்க? இல்ல, இதுதான் ஃபர்ஸ்ட் படம, இதுதான் ஃபர்ஸ்ட் படம. மதன் கார்கி தாங்க பாகுபலிக்கே வந்து மதன் கார்கி அதான் நானும் சொல்றேன். அது என்னன்னா அதுல டஃப்னஸ் என்ன ப்ரோ, இப்ப நம்ம ஸ்ட்ரைட்டா ஸ்கிரீன் பிளே எழுத விட அது ரொம்ப கஷ்டம் ப்ரோ. இப்ப நம்ம ஊர் லாங்குவேஜ்ல நம்ம எழுதிருவோம் ஒரு டைலாக், அதை நீங்க தெலுங்குல அந்த ட்ரெண்ட்ல எழுதுறது ரொம்ப, நீங்க சுத்த தெலுங்குல எழுதிருவீங்க ஆனா அதுல ஒண்ணும் ஒர்க் அவுட்டே ஆகாது. பட் அந்த ட்ரெண்டான தெலுங்குல, இப்ப இருக்க ட்ரெண்டான தெலுங்குல நீங்க அந்த 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 டைலாகையும் அந்த ப்ரொனன்சியேஷனை கொண்டு வரணும். அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது நீங்க டைரக்டா உட்கார வச்சு எழுத விட்டாலே முடிஞ்சிடும். அததான் சொல்றேன் ப்ரோ, அதான் விவேக் வந்திருக்காரு. பிளஸ் வந்து விவேக் தோணும் அது வந்து அப்படியே இருக்காது. அவங்க ஒரு தெலுங்குல ஒரு டைலாக் எழுதுறாரு, வம்சி தெலுங்குல தான் எழுதிருப்பாரு. அது எழுதுறாருன்னா அப்படியே அவர் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது என்ன ஆகும்னா அப்படியே டோட்டலா சேஞ்ச் ஆகும். அது மாடுலேஷன் மட்டும் தான் அதே மாதிரி இருக்குமே தவிர அது பேசும்போது ஃபுல் டைலாக்கே மாறும் அப்படியே. அது எக்ஸாம்பிளுக்கு வந்து சொல்லலாம் என்னன்னா, தமிழ் வேர்ட் நம்ம ட்ரெண்டியா யூஸ் பண்ற ஒரு நாலஞ்சு வேர்ட்ஸ் அவர் வந்து இப்ப ஜென்ரேஷன் பசங்க என்ன யூஸ் பண்றாங்க இந்த டைலாக் இந்த 2022 சொன்னா எப்படி இருக்கும்? 23 தான் படமே, 23 ப்ரோ. ஹலோ சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ நியூஸ் இதுக்கு முன்னாடி ஒரு ரூமர் வந்துச்சு இல்லையா ப்ரோ, 2 songs வந்து பிரபுதேவா கோரியோகிராஃப் பண்றாரு அப்படி. ஆனா அதுல போஸ்டர்ல பாத்தீங்கன்னா அவர் பேரே இல்ல, ராஜசுந்தரம் ஷோபி மட்டும்தான் இருக்காரு. ஆமா, நோட் பண்ணிக்கலாம். எனக்கே ஷாக்கா தான் இருக்கு, நான் பார்த்து அப்பவே பேசணும் அதை பத்தி. பிரபுதேவா 2 songs பண்ணிருக்காரு, ஏன் நேம் போடலன்னு தெரியல. ஒருவேளை ஸ்பெஷல் கெஸ்ட்னு சொல்லிட்டு நேம் போடுவாங்களா? பட் கண்டிப்பா பண்ணிருக்காரு 100%. இல்ல போஸ்டர்ல பண்ணிருக்கலாமே ப்ரோ, ராஜசுந்தரம் ஏன் போடலன்னு தெரியல. உள்ள நான் விசாரிச்ச வரைக்கும் 100% பிரபுதேவா பண்ணிருக்கிறாரு. மேபி பிரபுதேவா ஸ்ட்ரீம் பிரசன்ஸ்லயே வராருன்னு நினைக்கிறேன். மேபி கூட சேர்ந்து ஆடுற மாதிரி, அதனால ஸ்பெஷலா மென்ஷன் பாப்போம் என்ன மாதிரி என்ன மாதிரி ப்ரோ. மேபி இருக்கலாம் உள்ள டான்சர் இருப்ப அவரும் வரலாம். அப்ப கண்டிப்பா அது வந்து இந்த லிஸ்ட்ல போயிடும், நடிகர் லிஸ்ட்ல காஸ்ட் காஸ்ட்ல வந்துரும். எஸ் எஸ் பட் ராஜசுந்தரம் இருந்தாலே பிரபுதேவா ஓகே தான் எனக்கு தெரிஞ்சிருப்ப. ராஜசுந்தரம் இப்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, கரெக்ட். ராஜசுந்தரம் இருக்காருல்ல கண்டிப்பா அப்ப பிரபுதேவாவும் இருக்க சான்ஸ் இருக்குது. துப்பாக்கி படம் பண்றதுக்காக பாம்பே ஷூட்ல இருந்தார் அப்போ விஜய். சோ அப்ப போயிட்டு அவங்க பண்ணாங்க அந்த சாங்லயே வர அக்ஷய் குமார் மென்ஷன் பண்ணுவாரு, ஏய் சூப்பர் ஸ்டார் விஜய் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாரு. ப்ரோ சினிமா பத்தி ப்ரோ, 12 AM க்கு செகண்ட் லுக் வருதா ப்ரோ? ஆமாமா எதிர்பார்க்கலாம், வரதான்னு சொல்ல முடியாது, எதிர்பாருங்க கண்டிப்பா ஹைப் இருக்கு. அந்த போஸ்டர் வந்து அப்புறம் மாசா மாஸ்பீல் கொடுக்குற மாதிரியான போஸ்டரா நீங்க எதிர்பார்க்கலாம்.
ப்ரோ நான் என்ன சொல்றேன்னா, பணம் எப்படி பொங்கலுக்கு தான் வருது, நடுவில் 6-7 மாசம் ஆயிருக்குது, நீங்க அதை அப்படியே கண்டுக்காமே விட்டுருங்க. டிசம்பர் மாசத்துல இருந்து நீங்க கேர் எடுக்க ஆரம்பிங்க படத்தை பத்தி. அப்போ இந்த படம் எக்ஸ்பெக்டேஷன் அப்படிலாம் இல்ல ப்ரோ. விஜய் படம் வருது, செலிபிரேஷன் போய் பண்ணி பாக்குறோம், நல்லா இருந்தா ஓகே, நல்லா இல்லையா அப்படியே. ஏன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணல, ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணல, அதனால யாருமே டிசப்பாயின்மெண்ட் ஆகுறது அந்த மாதிரி இல்ல. கொஞ்சம் நல்லா இருந்தா கூட போதும் ப்ரோ. ஏன்னா வம்சி வந்து 3 வருஷத்துக்கு அப்புறம் படம் எடுக்கிறாருங்கிறப்போ 3 வருஷம் இந்த ஸ்கிரிப்டுக்காக நல்லா இது பண்ணியிருப்பாருன்னு எனக்கு கொஞ்சம் இது தோணுது. அது இல்லாம 3 பேர் சேர்ந்து பண்றாங்க, அதனால கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு ப்ரோ. ரொம்ப மோசமா பீஸ்ட் மாதிரி எல்லாம் இருக்காதுங்கிற நம்பிக்கை இருக்கு. ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் ப்ரோ. என்ன சொல்றோம் தெரியுங்களா ப்ரோ, அந்த என்ன சொல்ல அந்த இதுதான் ப்ரோ, அந்த டைரக்டர் யாரு, அந்த ஹீரோ காம்பினேஷன். நான் வந்து ரொம்ப ஆசைப்படுவேன் அஜித் சாருக்கு வந்து பாத்தீங்கன்னா டைரக்டரும் மியூசிக் டைரக்டர் முக்கியமா, ரஹ்மான் மாதிரி மியூசிக் டைரக்டர், கேமராமேன் வந்து ஒரு பிசி ஸ்ரீராம் மாதிரி வரணும், சந்தோஷிவன் மாதிரி வரணும். அந்த காம்பினேஷன் சொல்ல, அந்த ஹீரோயின் முக்கியமா, ஆக்ட்ரஸ் வந்து இவ்வளவு பெரிய ஆக்ட்ரஸ் நடிக்கிறாங்க, இந்த காம்பினேஷனே வந்து ஒரு ஹைப் கிரியேட் பண்ற மாதிரி தலை ஒரு படம் பண்ணா நல்லா இருக்கும். நான் எனக்குலாம் ஆசைதான், ஆனா என்னைக்குமே அஜித்துடைய படத்துல அஜித் தான் மெயினான ஒரு இதா இருப்பாரு. மத்தவங்க எல்லாருமே நார்மலான காஸ்டிங் சார் இருப்பாங்க, ஆக்ட்ரஸ் வந்து புதுசா இருப்பாங்க, புதுசானா அஜித் சாரோட காம்பினேஷன்ல புதுசா இருப்பாங்க. ஆனா அவங்க ஹிந்தியோ அல்லது தமிழ்லயே வந்து அந்த மாதிரி பெருசா ஒன்றும் நம்ம அதாவது பயங்கரமாலாம் இருக்காது. அது மியூசிக் டைரக்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க இவனை தவிர பெருசா ஒன்றும் காம்பினேஷன் வந்து மாறாது. எதிர்பார்த்தாலும் அதே மாதிரி சினிமாட்டோகிராஃபரும் நிரோஷா, பெரிய சினிமாட்டோகிராஃபர் நான் இல்லைன்னு சொல்லுவேன். ஆனா அதை தாண்டி, நிரோஷா தாண்டி சந்தோஷ் சிவன் அண்ட் பி சி சிவம் இந்த அளவுக்குலாம் அவர் பண்ணலையே அப்படின்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஒரு வில்லன்லாம் ஒரு விஜய் சேதுபதி மாதிரி ஒரு வில்லனை போட்டுக்கலாம், ஒரு அந்த பீக்ல இருக்கிற வில்லன் மாதிரி ஒன்று போட்டு வில்லன் ஹீரோ அந்த மாதிரி போலாம். இந்த மாதிரி எதிர்பார்ப்பு எனக்கும் இருந்ததுதான். ஆனா நீங்க பாருங்க அஜித்தோட எல்லா படத்துக்கும் கடைசி அந்த ரிலீஸ் டைம் அப்ப அந்த ஹைப் எப்படி இருக்கும்னு மட்டும் பாருங்க. அஜித்துக்காக அந்த படம் அது இது குறையவே குறையாது. அது அந்த காம்பினேஷன் வந்து கேஸ்டிங்ஸ் கேஸ்டன் கிரியோ அந்த அளவுக்கு நம்ம ஹைப் கிரியேட் பண்ணலாம் கூட, அந்த அட் எண்ட் ஆஃப் த டே அது வந்து பயங்கரமா இருக்கும். அதேதான் இப்ப விஜய் படத்துக்கும், இத்தனை நாளா நமக்கு வந்து ரஹ்மான் மியூசிக் போட்டாரு, அட்லி மாதிரி ஒரு அந்த இடத்துல அந்த பீக்ல இருக்கிற டைரக்டர்ஸ் எல்லாம் லோகேஷ் கனகராஜ் எல்லாருமே பண்ணாங்க. அந்த காம்பினேஷன் சொல்லும் போதே உங்களுக்கு ஆயிடுச்சு, அப்பா சரியான காம்பினேஷன் தான். ஏன்னா நீங்க தளபதி 66 விட 67 பத்தி தான் அதிகமா பேசுறீங்க, ஏன்னா உங்களுக்கு அதுதான் ஹைப்பா இருக்கு, ஏன்னா லோகேஷ் கனகராஜ் அப்படின்ற ஒரு மெட்டீரியல். அது மாதிரி தளபதி 66 இப்போதைக்கு உங்களுக்கு அப்படி தெரியும், ஆனா அந்த ரிலீஸ் டைம் அப்ப பயங்கரமா இருக்கும். எனக்கு படம் மேல எல்லாம் நம்பிக்கை இருக்கு ப்ரோ. இங்க இருக்கிற யாராவது சொல்லுங்க, இந்த விவேக் லிரிசிஸ்ட் விவேக் இருக்காருல்ல, மெர்சல் அண்ட் ஆள போறான் தமிழன், அது ஓகே. மத்தபடி எந்த படத்துக்குமே வெறித்தனம் ஓகே, மத்தபடி எந்த சாங்குமே அவர் நல்லா எழுதுனது இல்ல ப்ரோ. அது ஒண்ணுதான் ப்ரோ பயமா இருக்கு. ஒரு வீரல் புரட்சி கேட்டிருக்கீங்களா? அவங்களுக்கு என்ன ஸ்ட்ராங் ஜோனோ அதுல அவர் விட்டதே கிடையாது. அவரோட ஸ்ட்ராங் ஜோன் பாக்கும்போது நீங்க சொன்ன மாதிரி ஆலப்புறன் தமிழன், அப்புறம் வந்து ஒரு வீரல் புரட்சி, இந்த மாதிரி பாடல் கார்த்திக் பிரதர் ஒரு க்வெஸ்சன், பிரதர் சினிமாபட்டி பிரதர் ஒரு க்வெஸ்சன் உங்கள்ட்ட சொல்லுங்க. இப்போ இது ஏகே இது நிறைய போட்டோஸ் வந்து எனக்கு இருக்கீங்களா? ஆமா, அந்த யுகே இது போட்டோதான் நம்ம ஃபேன்ஸ்க்காக குடுக்கணும்ன்றதுக்காக பிளான் பண்ணி பண்ணதுதான்.
வண்டியில நீங்க பெட்ரோல் ஃபர்ஸ்ட் அது ரொம்ப வெயிட்டா இருக்கும் வெளியூர்ல எல்லாம். அதுக்கப்புறம் நீங்க பெட்ரோல் பிரஸ் பண்ணீங்கன்னாக்கா ரொம்ப ஃபாஸ்ட் வந்துடும். அது ஆக்சுவலா அது எப்படின்னாக்கா அது வந்து ஒருத்தர் வந்து சொல்லியிருப்பாங்க நீங்க சும்மா இந்த போஸ்ட் வைங்கன்னு. அப்படித்தான் இருக்கும் 99% எனக்கு தெரியும் என்ன பெட்ரோல் போட்டிருக்கேன் அதனால சொல்றேன் நான். ஸோ இந்த போட்டோஸ் வந்து மோஸ்ட்லி இது வந்து நீங்க சொன்ன மாதிரி ஃபேன்ஸ் ஒரு சந்தோஷப்படுத்துறதுக்கு எடுத்திருப்பாங்க. வலைப்பேச்சில ஒரு வாட்டி சொல்லிருக்காங்க இது இது நானே நம்பல அவங்க சொல்லும் போது நானே நம்பல. ஆனா இப்ப வர்ற விஷயம் எல்லாம் பார்த்தா அப்படிதான் இருக்கு. என்னன்னா அது கரெக்டா எப்படி எதுனா ஒரு விஜய் பத்தின ஒரு அப்டேட் பண்ணா அதுக்கு பேரலாம் அப்படியே அஜித் பத்தின ஏதனா ஒரு போட்டோவோ இது வருது. இப்போ விஜய் இந்த வீக் ஃபுல்லா வந்து விஜய் பர்த்டே பத்தி போயிட்டு இருக்கு காமன் டிபி அப்படி இப்படின்னு. அதுக்கு பேரலாம் இவர் வந்து இந்த யூரோப் ட்ரிப்பை பத்தின போட்டோஸ் வந்துட்டே இருக்கு. அது வந்து அவங்க வலைபேச்சில வந்து சொன்னாங்க விஜய் பத்தின ஏதனா நியூஸ் வந்தா உடனே அஜித் பத்தின கார்த்திக் அப்படி வராது. விஜய் ஒரு போட்டோ ஒரு அனௌன்ஸ் பண்ணா அப்படியே விடுறாருன்னு சொல்றீங்க. இன்னொருத்தர் யாரும் நந்தன் அம்மா அவரு என்ன சொன்னாரு வேணும்னு வச்சு போட்டோ எடுத்தையோ உனக்கு பெட்ரோல் பங்க்ல அங்கெல்லாம் செல்ஃப் சர்வீஸ் புரியுதா அது யாரோ அவர் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துக்கலாம் ஏதாவது போட்டோ எடுத்துக்கலாம். அவர் போட்டோ எடுத்த ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்றாங்க அவர்னா அவர் தான் டெய்லி ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காரு போட்டோவை அவர் தான் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காரான்னு கேக்குறேன். அவரு ட்ரிப் வந்து 1 வீக் முன்னாடியே அவர் நினைச்சிருந்தா அப்படி போட்டோ எடுத்து போடணும் டெய்லி ஒரு போட்டோ போட்டு இருப்பாரு. சுப்ரமணி இருக்கீங்களா? சுப்ரமணி சொல்லுங்க இதுதான் இதுக்கு நான் வந்து முன்னாடியே சொன்னேன். இப்போ சிவாஜி படத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா
ஷாருக் கான் வந்துட்டு சங்கர் வந்து ரோபோன்னு ஒரு படம் எடுக்கிற மாதிரி அந்த டைம் ஒரு பேச்சு போச்சு. அப்புறம் வந்து ஷாருக் கான் அந்த ப்ராஜெக்ட் விட்டு போனோன்னா ரஜினி வந்து அந்த ப்ராஜெக்ட்ல ஏத்துட்டு அவர் நடிச்சிட்டு இருந்தார். ரோபோன் தான் அப்ப டைட்டில் இருந்துச்சு. எங்கிரன்னு அப்ப வந்து எல்லாருமே எந்திரனா இது என்ன ரோபோன் சூப்பர் டைட்ல யூஸ் பண்ணாம எந்திரன் வைக்கிறீங்க. அப்ப வந்து அந்த வேர்ட் வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப அன்பெமிலியரா இருந்துச்சு அந்த எந்திரன்ங்கிற அந்த வார்த்தை. ஆனா இன்னைக்கு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அது ரொம்ப ஃபெமிலியர் ஆயிருச்சு. அந்த மாதிரிதான் வாரிசும் இன்னைக்கு கொஞ்சம் அன்பெமிலியரா இருக்கலாம், ஆனா போக போக அது வந்து ரொம்ப ஃபெமிலியர் ஆயிரும் வாரிசும் அந்த டைட்டிலும். அப்போ வந்து இப்போ இப்போ டிஎம்கே வந்து ட்ரிகர் பண்ணி இப்போ இங்கிலீஷ் வைக்க கூடாது அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்களா இல்ல எப்படி ப்ரோ, எப்படி சொல்றீங்க? இப்போ அந்த ரூல் இல்ல. இப்ப ஆக்சுவலா என்னன்னா வந்து இப்ப வந்து இங்கிலீஷ்ல டைப் வைக்கலாம், பட் அந்த டைம் ஒரு 10 இயர்ஸ் கருணாநிதி எல்லாம் இருந்தாருல அந்த டைம் 2010ல அப்போ வந்து ஸ்ட்ரிக்டா இருந்தது தமிழ்லே. ஏன்னா அந்த இந்திரன் படம் எல்லாம் வர டைம் பாருங்க. ட்ரூத்து தப்பு தப்பா சொல்லாத, புரியுதா? ஒரு நிமிஷம், ட்ரூத்து தப்பு தப்பா சொல்லாத, சரியா? அவர் வந்து டிஎம்கே பீரியட் 2006ல இருந்து 11 வரலாம் அவங்க ரூல் பண்ணப்போ கலைஞர் வந்து ஒரு இது பாஸ் பண்ணார். என்னன்னா தமிழ் சினிமாவில தமிழ்ல டைட்டில் வச்சா 5% வந்து அந்த சேவை வரியில இருந்து விலக்கு அளிக்கப்படும் வச்சாங்க. அது தெரியுமா உனக்கு? அது காண்டி கொடுத்தாங்க. இப்ப எல்லாமே ஜிஎஸ்டி, இப்ப எல்லாமே ஜிஎஸ்டி, ஜிஎஸ்டினால ஜிஎஸ்டி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜிஎஸ்டின்னு கொண்டு வந்ததுனால இப்ப அந்த அந்த போட்டாச்சு, தூக்கி போட்டு மறுபடியும் இங்கிலீஷ் டைட்டில் வைக்க ஆரம்பிச்சாங்க. இங்கிலீஷ் டைட்டில் என்ன டைட்டில், என்ன மாதிரி டைட்டில் வேணா வச்சுக்கலாம். அதனாலதான் வந்து ஈவன் வரலாறு படம் கூட வந்து காட் ஃபாதர வரலாறுன்னு மாத்தினாங்க அந்த டைம்ல. அது மாதிரி நிறைய படம் இருக்கு. இப்ப எல்லாமே அது மாறி போச்சு, எல்லாம் காமன் ஆனதுனால மறுபடியும் இங்கிலீஷ் தமிழ் போயிட்டு இருக்கு. அதுல மேபி தமிழ் படம் எடுக்கிறவங்க நிறைய பேர் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து தமிழ் நேம் வைக்கிறாங்க, சில பேர் குளோபல் ரீச் ஆகணும்னு இங்கிலீஷ் பேர் வைக்கிறாங்க, அவ்வளவுதான். இல்ல ப்ரோ, அதுதான் நானும் அது ஆக்சுவலா ஆரம்பத்துல இது நான் என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து எனக்கும் இப்படிதான் தோணுச்சு. நான் அப்புறமாவே நான் சொல்லிட்டேன், இப்ப இருக்கிற மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜில இந்த வாரிசுங்கிறது கொஞ்சம் ஃபெபிலியரா போயிடும். சோ அதனால யாரும் கவலைப்பட வேண்டாம். இந்த மாதிரி தான் 2.0 மாதிரி நம்பர் டைட்டில் வச்சா இதெல்லாம் எல்லாத்துக்கும் தெரியும். இந்த இதுவே போதுன்ற மாதிரிதான் இருக்கு, அவ்வளவுதான். இதுக்கப்புறம் என்ன லோகேஷ் படத்துல நம்ம எதிர்பார்க்கலாம், வம்சிய மேல ஒரு நம்பிக்கை இருக்கு. இப்படியா இருந்தாலும் சிவகார்த்திகே நல்ல டைட்டில் புடிச்சிட்டாரு ப்ரோ, தெலுங்கு தமிழ்க்கு ரெண்டு சேர்ற மாதிரி. போலான்றிருக்காங்க வேற இந்த வாரிசு வந்து விஜய் படத்துக்கு வந்து நான் என்னுடைய கருத்து என்னன்னா ஒரே ஒரு விஷயம், அவங்க வந்து என்னன்னா ஹி எக்ஸ்பெக்ட்ஸ் ஹி வாண்ட் டு டு ஒன் ஃபிலிம் லைக் ஏ விஸ்வாசம் மாதிரி ஒரு ரீச் வரணும், ஓகேவா? பிட்வீன் ஃபேமிலி ஆடியன்ஸ், காமன் ஆடியன்ஸ் எல்லாருமே அக்செப்ட் பண்ற மாதிரி ஒரு படம் இருக்கணும். பிளஸ் அந்த டைட்டிலும் பேசப்படணும். இனிஷியலா விசுவாசமும் அப்படிதான் பேசினாங்க, இது என்ன விசுவாசம் விசுவாசம்னு. பட் அந்த விசுவாசங்கிற நேம் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு இம்பாக்ட கொடுத்துச்சு, இன்னைக்கு நிறைய பேர் விசுவாசங்கிற டைட்டில வந்து உச்சரிக்கிறாங்க எல்லாருமே. ஸோ அந்த மாதிரி வரணுன்ற பேஸில் தான் எனக்கு தெரிஞ்சு இதை சூஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஆனா வந்து படம் வந்ததுக்கு அப்புறம் ஓரளவுக்கு நல்ல படம் நல்ல ஹிட்டார் அடிச்சதுன்னா அந்த டைட்டிலும் பேசணும். அதேதான் ஆக்சுவலா ட்ரூத் ப்ரோவும் சொன்னாரு, ஷாம் அவருக்கு ஒரு இது இருக்கு, பிளாக் மார்க் மாதிரியே இருக்கு, அது வந்து மூட நம்பிக்கை மாதிரி போயிட்டு இருக்கு. அதே மாதிரிதான் நானும் அதை தான் சொல்றேன், இப்ப என்ன வேணாலும் நடக்கலாம். அவரே இந்த ஒரு படத்துல நல்ல சப்போர்ட்டிங் ரோல கிட் ஆகி அவர் ப்ராஜெக்ட் ஆகி, அதே போல எல்லா படத்துக்கும் ஈவன் இங்கிலீஷ்ல டைட்டில் வச்சாதான் குளோபலி ரீச் ஆகும் அப்படிங்கறதெல்லாம் நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். பட் நம்மளுடைய தமிழ் பேரையும் கொண்டு போய் நம்ம ரீச் பண்ணணும் முடிஞ்ச அளவுக்கு. ப்ரோ எனக்கு ஒரு எப்படினா ஒரு இல்ல ப்ரோ, இப்போ இங்கிலீஷ் டைட்டில் வைக்கிறது வரவே இருக்கீங்களா எல்லாரும் ஆக்சுவலா உண்மையாவே, இல்ல நம்ம தமிழ் வச்சதா அழகா? இல்ல இல்ல, ஒரு படம் நல்லா இருந்தா எப்படி இருந்தாலும் ரீச் ஆகும் என்ன பொறுத்தவரை, அதுதான்
எனக்கு தெரிஞ்சு அந்த படம் நல்லா இருந்தானா கண்டிப்பா அது எப்படி இருந்தாலும் பேசப்படும், புரியுதுங்களா? அங்க வந்து டைட்டிலுக்கு வந்து இம்பாக்ட் வந்து சரி இம்பார்ட்டன்ஸ் வந்து கம்மியா தான் இருக்கும் நான் நான் ஃபீல் பண்றேன். அது எந்த மாதிரி டைட்டிலா இருந்தாலும் படம் நல்லா இருந்தா கண்டிப்பா பயங்கர ரீச் ஆகும். தெலுங்கு ஆடியன்ஸ் கவர் பண்றதுக்காண்டியே இந்த இந்த ஸ்கிரிப்ட் எடுத்துக்கலாம் ப்ரோ. ஆமா அந்த டைரக்டர் தெலுங்கு ஆடுதானே பக்காவா அவங்க அந்த ஆடியன்ஸ் காமனா போ ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாரையுமே கவர் பண்ணா. அந்த சோர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா இல்லங்க இவர் வந்து தமிழ்ல அவர் கதை வச்சிருக்காரு தமிழ்ல வந்து எடுக்கிறாரு இந்த அங்க சொல்றாங்க அந்த சோர்ஸ் இருக்கிறவங்க பார்த்த வரைக்கும். ஆனா நீ எது வந்து நீ படம் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் தெலுங்கு வாடையில் இருக்கா இல்ல தமிழ் வாடையில் இருக்கா. இல்ல இல்ல அது கண்டிப்பா வந்து இப்ப எப்படின்னா தெலுங்கு சினிமா தான் என்னன்னா தமிழ் சினிமாவுக்கும் கொஞ்சம் ஃபேமிலியா எடுத்துட்டு போவோம் அவ்வளவுதான். அதான் அதான் அங்க ஒரு ஜேனர் இருக்கும் இங்க ஒரு ஒரு டேஸ்ட் இருக்கும் இவங்களுக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும் அவங்களுக்கு ஒரு டேஸ்ட் ப்ரோ. கேஸ்டிங் இது விட்டாங்க அப்பவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பா. சோ அது இல்லாம தமிழ் மியூசிக் எல்லாம் நிறைய சாங்ஸ் இருக்கு இப்போ இருக்கிற ட்ரெண்டிங்ல சாங்ஸ் எல்லாம் இவ்வளவு சாங்ஸ் எல்லாம் கொஞ்சம் அகெயின் பேக்அப் தெலுங்கு ஆடியன்ஸ் அந்த மாதிரிதான். சோ அதான் சொல்றேன் என்ன வேணா நடக்கட்டும் தமிழ் இது வம்சி மேல ஒரு நம்பிக்கை இருக்கு அவர் அவ்வளவு சீக்கிரம் விட்டுறப்பட்டாரு ஃபேமிலி ஆடியன்ஸ் அந்த மாதிரி. இதே ஒரு திருவிக்ரம் சொல்றீங்களா அப்பப்ப நான் ஆசை வச்சு மோசம் கட்டுவாப்புல ஆல வைக்குண்ட புறமுள மாதிரி எடுத்துட்டு அடுத்து வேற என்ன படம் பீம்லா நாயக்கா அது மாதிரி எடுப்பேன். ப்ரோ இதே தெலுங்குல பாருங்க ஸ்ரீமதுர்னு ஒரு படம் வந்தது மகேஷ் பாபு படம். அதேதான் நான் சொல்றேன் லுக் அண்ட் ஃபேமிலியில ஒரு மகேஷ் பாபு படம் அதுதான். இப்போ நீங்க தெலுங்கு இல்ல நீங்க வந்து அவரது ரீமேக் மூவி தான் ஆனா இருந்தாலும் எனக்கு இல்ல அரவிந்த் ஸ்பீக்கர்ல போட்டிருக்காரு நினைக்கிறேன் அதே மாதிரி இன்னொரு விஷயம் எனக்கு வந்து சும்மா ஒரு போஸ்டரை பார்த்துட்டு சொல்றேன்ற மாதிரி எல்லாம் வேண்டாம். எனக்கு என்ன ஒரு விஷயம் பயமா இருக்குன்னா இந்த ஃபைட் சீன்ஸ் வந்து தெலுங்கு ஃபைட் சீன்ஸ் மாதிரி எடுத்துறாதீங்க அது ஒரு டிராபேக்கா கூட முடியலாம். ப்ரோ நான் அடிச்சு சொல்றேன் ஃபைட் சீன்ஸ் எல்லாமே தெலுங்கு சைடுல தான் இருப்போம் ஏன்னா அது இல்ல கிரி ப்ரோ அது ஒரு டிராபாக்கா அமையலாம் எனக்கு தெரிஞ்சு. இல்ல ப்ரோ சர்க்கார்லயே வந்து ராம் லட்சுமண் எடுப்பாங்க சர்க்கார்லயே பாத்துக்கோங்க எப்படி எடுத்தாங்க சர்க்காரே அது ஃபைட் சீன்ஸே ஃபுல்லா தெலுங்கு படம் எனக்கு அதுவே ரொம்ப கோபம் ப்ரோ. ஆக்சுவலா இப்ப ஏறும்போதுதான் கத்தில அந்த டூ கேர்ள்ஸ் ஃபைட் சீன் அண்ட் அந்த காயின் ஃபைட் சீன் எவ்வளவு இனோவேட்டிவா முடிஞ்ச வரைக்கும் ஜஸ்டிஃபை பண்ணாரு. மட்டும்தானா இந்த பிரபுதேவா நியூஸ்ல வந்துச்சு அதெல்லாம் தெரியும் அந்த சிங்கிள் லாங் ஷாட்ல எடுத்திருப்பானுங்க ஒரு ஷாட் அந்த மாதிரி அது நிறைய பார்த்துருக்கேன் அதனாலதான் எனக்கு ஒரு நல்ல இது இதுவா அமையன்ற மாதிரி தான் நான் எதிர்பார்த்தேன். ஜானி வந்தா நல்லா இருக்கும் ப்ரோ. என்ன ஒண்ணு இருக்குன்னா இதுல நம்ம இந்த குத்து சாங் அது மாதிரி அது இல்ல ப்ரோ அதனாலதான் ஜானியை எடுக்காம கொடுத்துருக்கான். இல்ல அப்படி கிடையாது ஜானி மாஸ்டர் நீ குத்து சாங் எல்லாம் கிடையாது ரொமான்ஸ் சாங்கா இருந்தாலும் அது வீட்டுக்கு ஏத்த மாதிரி நல்லா ஸ்மூத்தா நிறைய விஷயங்கள் பண்ணுவாரு. நிறைய அவரோட கோரியோகிராஃபி நிறைய இது பாத்துருக்கேன்னா ப்ரோ எனக்கு என்னன்னா ஒரு பிரபுதேவா கண்டிப்பா அவர் கோரியோகிராஃப் பண்றாருன்னா சாங் முழுக்குமே அவருமே சேர்ந்து விஜய் கூட டான்ஸ் ஆனா அந்த போக்கரி மாதிரி நல்லா இருக்குமோன்னு எனக்கு ஒரு ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு ஒரு கோரியோகிராஃப் கூட சேர்ந்து விஜய் ஆற மாதிரி டான்ஸ் பார்த்து. இன்னொரு விஷயம் அகைன் ப்ரெடிக்ஷன் மாதிரி எனக்கு சொல்லாதீங்க போஸ்டர் வச்சுட்டு சொல்லாதுன்ற மாதிரி என்ன தோணுதுன்னா சர்க்கார் மாதிரி வந்ததுமே ஃபாரின் ரிட்டர்ன் வந்ததுமே ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் சாங் அந்த மாதிரி இருக்கும் நம்ம
தீபாவளி இல்லன்றாங்க இன்னொரு விஷயம் இப்போ நான் அகைன் நிறைய வாட்டி சொல்லிருக்கேன் இருந்தாலும் சொல்றேன் எனக்கு மட்டும்தான் தமிழ் மியூசிக்ல ஒரு மாதிரி கவர் வச்சு மூணு மாதிரியே இருக்கிற மாதிரியே இருக்கு. ஒண்ணு இல்ல இப்ப அகண்டா படம் வந்துச்சுல அதுல ஒரு சில பிஜிஎம் வந்து பேட்டை அனிருத் போட்ட பிஜிஎம் தான் மேல தட்டி தூக்கி இல்ல கிரி ப்ரோ நான் பிஜிஎம் அது இன்ஸ்பிரேஷன் காப்பி அதெல்லாம் சொல்லல அவரோட மியூசிக் குவாலிட்டியே வந்து இல்ல நான் எப்பயுமே நான் கவனிச்சிருக்கேன் கலாசலா அந்த ஒஸ்தி படத்துல இருந்தே நான் அதை கவனிச்சிருக்கேன் ஏன் இவரோட மியூசிக் மட்டும் இந்த மாதிரி ஒரு குவாலிட்டிலே மெயின்டைன் பண்றாருன்ற மாதிரி இப்ப எஸ்கே அனௌன்ஸ்மெண்ட்ல கூட ஒரு மாதிரி ஒரு பைப்புக்குள்ள ரேடியோவை உள்ள சொருகி ஒரு பைப்புக்குள்ள சொருகுன மாதிரி சவுண்ட் கேக்குது அந்த பக்கம் காதை வச்சு கேட்டா இருக்கும் இந்த மாதிரி இருக்கு எனக்கு மட்டும் தான் ஃபீல் ஆகுது. ஹீரோ மியூசிக்லாம் கேட்டு பாத்தீங்களா அதுவே வேற மாதிரி இருக்கும். என்ன எது ப்ரோ ஹீரம் ஹீரம் படம் மியூசிக்லாம் வீரம் அது ஈரம் ஓ ஈரம் அது ஆமா ப்ரோ ஆமா ஒரு ஆரி ப்ரோ இல்ல ப்ரோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சதே வந்து அந்த ஒவ்வொரு கேரக்டர் சாகுற போது பிஜிஎம் ப்ளே ஆகும் பாருங்க அது ரொம்ப சூப்பரா இருக்கும் கரெக்ட். ஆமா அதெல்லாம் பிடிச்சதுப்பா தலைவர் அதான் சொல்றாங்களா ப்ரோ நிறைய பேர் சொல்லிருக்காங்க பாத்தீங்களா எப்படி அனிருதோ ஆந்திரா தமிழ் தான் அச்சு ஆளே கிடையாது எல்லாருமே பாருங்களேன் அவர் வந்து குதிக்கிறாரு நான் ரெடியா இருக்கா பத்திரத்தை கொடுக்கறேன் அடிக்கிறேன்டாங்கிற மாதிரியே இருக்கும். இப்போ பல படங்கள் வந்து அவர் தான் காப்பாற்றிருக்காரு பல வயசு ப்ராப்ளம்னா தமிழ் மியூசிக் தான் அதே ஆமா கண்டிப்பா ப்ரோ அதே ஒவ்வொரு சீனுக்கும் மியூசிக் பிரிச்சிருப்பா ப்ரோ தலைவர் ஐயோ இந்த மாதிரி ஒரு ஒரு பிளஸ் பாயிண்ட் இருக்கு நம்பர் 66ல காஸ்ட் இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை தருது அவ்வளவுதான்.